அனைவருக்கும் வணக்கம். திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் ஐயோப்பியாப்பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்களால் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மிக முக்கியமான நூலான நீயே மெய்ப்பொருள் என்னும் நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தன் சொல் வழக்கில் பதிவு செய்துள்ளார். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இவர் உரையை கேட்பதற்கு முன் மேலும் சில தகவல்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் அனைத்து நூல்களையும் மற்றும் பகவத்பாதை மாத இதழ்களையும் இணையதள முகவரியான ஸ்ரீ பகவத் மிஷன் .org மற்றும் ஸ்ரீ பகவத் .org என்ற இணையதளத்திலிருந்து இலவசமாக டவுன்லோட் செய்து படிக்கலாம். மேலும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞானம் மற்றும் விடுதலை பற்றிய அனைத்து வீடியோ உரைகளையும் பகவத் பாதை என்ற யூடியூப் முகவரியில் காணலாம். ஸ்ரீ பகவத்தையாவின் இருப்பிடமான ஸ்ரீ பகவத் பவன் சேலத்தில் அயோத்தியாப்பட்டினத்திற்கு அருகில் பெரிய கவுண்டாபுரம் ஜருகுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஐயாவை காண வருவதற்கான வழித்தட விவரங்களும் யூடியூப் லிங்கின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற அலைபேசி எண் 97891655555 மற்றும் 99420588880. இனி அவர் உரையை கேட்போமாக. அன்புள்ள நண்பர்களே, வணக்கம். சில காலத்துக்கு முன்ன நான் வந்து என்னுடைய குருநாதர் சேலத்தில் இருக்கும் வாழும் ஞானி பகவத்தையா அவர்களுடைய முதன்மையான புத்தகமான கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புத்தகத்தை இருந்து அதில் உள்ள செய்திகளை எல்லாம் தினந்தோறும் உங்களுக்கு சிறுக சிறுக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி வந்தேன். நீங்களும் அதற்கு தொடர்ந்து நல்ல ஒரு ஆதரவை கொடுத்து வந்தீங்க. அந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவின் காரணமாக ஐயா பல புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து எத்தனையோ விதமான ஆன்மீக புத்தகங்களை பற்றி அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செஞ்சு எழுதியிருக்கிறாங்க. எல்லா புஸ்தகத்தையுமே நீங்கள் வந்து ஒரு கதை புஸ்தகம் மாதிரி அதெல்லாம் படிக்க முடியாது. இருந்தாலும் அதில் உள்ள செய்திகளெலாம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே இது மாதிரி செவிவெளி செய்தியாக போய் சேர்றது இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும்னு நான் நினைச்சேன். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய நீயே மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து மிக மிக அருமையான புத்தகமாகும். அதில் வந்து பலவிதமான செய்திகளை ஆன்மாவை பற்றி கர்மாவை பற்றி சமாதி வாழ்வை பற்றி ஆன்மீகமும் உளவியலும் மரணம்னா என்ன அப்படி பல செய்திகளை அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அத்தியாயத்தில் நான் ஒவ்வொரு அத்தியாயமும் உங்களுக்கு நான் முன்பு சொன்ன மாதிரியே சொல்லணும்னு பிரியப்படுறேன். ஆனால் ஒவ்வொரு அத்தியாயமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் எடுத்துக்கும். அது இருந்தாலும் உங்களுக்கு அது பிடித்தமானதாக இருக்கும், உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்குங்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்கான முயற்சியை ஈடுபட்டிருக்கேன். இதே போல தொடர்ந்து நீங்க ஒரு திறந்த மனதோட அதனை எல்லாம் அணுகணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளை யார் அப்படின்னு சொன்னாக்க நம்மள வந்து உடல்னு சொல்றாங்க இல்ல ஆன்மான்னு சொல்றாங்க. இதுல ஆன்மாங்கிறது வந்து ஒரு உயிர் பொருளா இருக்கு, உடல்ங்கிறது ஒரு ஜட பொருளா இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியுது. இப்ப உடலை பார்த்து ஊட்டை கடல்னு சொல்லி கூட நம்ம சித்தர்களை பாடுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உடல்ங்கிறது தோன்றி மறையிறது, ஆனா ஆன்மாங்கிறது அப்படி தோன்றதும் கிடையாது மறையறதும் கிடையாது.
ஆன்மாவுடைய உறைவிடமா உடல் இருக்குது. உடல் வந்து வெறும் கூடு மாதிரி தான் இருக்குது. அதனால அந்த ஆன்மா வந்து உடல்ல இருந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா உடலோட முக்கியத்துவம் இல்லாம போயிடுது. இத பத்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஒரு சின்ன கதை சொன்னதா சொல்லுவாங்க. அதாவது ஒரு தடவை சாய்பாபா கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு பக்தர் வந்து தன்னோட மகன் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப துயரமா வருவாரு. அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பாபா சொல்றாரு. அதாவது ஒருத்தர் வந்து தெருவில் நடந்துட்டு இருக்கும்பொழுது அவரோட செருப்பு வந்து அருந்து போயிடுச்சு. அப்ப அந்த அருந்த செருப்பை வந்து அவரு தூக்கிட்டு தொலைதும் நடக்க முடியாதனால என்ன பண்றாரு, பக்கத்து இருந்த வீட்டுல போய் ஐயா இந்த மாதிரி என்ன செருப்பு அருந்து போச்சு, இதை கொஞ்சம் வச்சிருங்க, நான் திருப்பி வரும்போது எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அவங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறாங்க. இதே வந்து அதே தெருவில் வந்து அன்னைக்கு சாயந்தரமா ஒரு மாலை மரியாதையோட ஒரு பணத்தை வந்து எல்லாரும் சுமந்துக்கிட்டு வராங்க. அப்ப ஏதோ தடங்கள்னால அவங்க வந்து இடுகாட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாம போயிடுது. உடனே வந்து அவங்க அருகில் இருந்த வீட்டில் போய் ஐயா எங்களால தடங்கள்னால எடுத்துட்டு போக முடியல, நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம், கொஞ்சம் இந்த பணத்தை நீங்க உங்க வீட்டில் வச்சிருங்கன்னு சொன்னா யாராவது அதை வந்து வச்சுக்கிறதுக்கு அனுமதி தருவாங்களா? அதனால ஒரு அருந்த செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட நம்ம பணத்துக்கு தரமாட்டாங்க அப்படிங்கறத தான் வந்து இதுல இருந்து அவர் வலியுறுத்துறாரு. இதுல வந்து என்ன தெரியுதுன்னா பாபா என்ன சொல்றாரு அவர்கிட்ட, இந்த மாதிரி உன்னோட வந்து பையன் இறந்தத நீ வந்து ஒரு உடலா தான் நீ பாக்குற, ஆனா நான் வந்து அவனோட ஆன்மாவை பாக்குறேன், அந்த ஆன்மா வந்து இப்ப நல்ல நிலைமையில போய் அடைஞ்சிருச்சு, நீ அதனால பயன்படாத உடலை பத்தி நீனு வருத்தப்படாத, உடல்ங்கிறது வெறும் ஜடப்பொருள் தான், அதனால ஆன்மா தான் ரொம்ப முக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்றாரு. அதனால உடம்பு வந்து முக்கியத்துவம் இல்லாதது, உடலையும் உடல்னால் ஏற்படும் இச்சைகளையும் உணர்ச்சிகளையும் நம்ம முக்கியத்துவம் இல்லாதவாதான் கருதணும், அதனாலதான் புலன்களை அடக்கு, புலன்கள் மீத இச்சைகள் மீதெல்லாம் ஆசை வைக்காதே, புலன்களை கடந்து செல் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப வந்து நம்ம ஜடம்னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதை பத்தி நம்ம நாளை கொஞ்சம் விளக்கமா பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றிகளே, வணக்கம். நம்ம இப்ப வந்து உடம்புனா என்ன ஜடம்னா என்ன அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறோம்னு சொல்லியிருந்தோம். ஜடம்னா என்னன்னா அது வந்து அறிவற்றது, அது தன்னையும் அறியாது பிறவையும் அறியாது. ஆனா நம்ம உடம்பு அப்படியா இருக்குது? ஆமா, அதுவும் அப்படிதான் இருக்குது. ஆனா உயிர் பிறந்த நிலையில இருக்குது. அப்படி உயிர் பிரிந்த நிலையில பார்த்தோம்னா அது ஒரு பணம்னு சொல்றோம். அந்த பணத்தை வந்து நம்ம எரிச்சாலோ இல்ல வெட்டினாலோ அது வந்து வலிக்குதுன்னு சொல்றது கிடையாது. அதுக்கு வந்து தன்னை சுத்தி நிக்கிறவங்களை பத்தி தெரிய மாட்டேங்குது. அது ஒரு சவமா இன ஜடமா கிடக்குது. அதனால உடல் அப்படிங்கிறது ஒரு ஜடம், ஜடப்பொருள் நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஜடப்பொருளுக்கு உயிர் கொடுக்கும் ஆன்மா தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுதான் உயிர் பொருள். ஆன்மாதான் உயிர் பொருள், ஒரு உணர்வு பொருள். இந்த ஆன்மா வந்து தன்னையும் அறியும் பிறவையும் அறியும். எனவே ஆன்மாதான் வந்து ஒரு முக்கியமான உயிர் பொருளா இருக்கு. ஜடம் வந்து முக்கியம் இல்லாதது, அது தன்னையும் அறியாது பிறவையும் அறியாது. அதனால ஜடத்தின் மீது நம்ம அக்கறை காட்ட வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதே போல உயிரற்ற நம்ம உடல் தான் சுத்தமான ஜடம்னு சொல்றோம். அது வந்து தன்னையும் அறியறதில்லை பிறவியும் அறியறதில்லை. ஆனா உயிருள்ள நம்ம உடல் வந்து எப்படி செயல்படுது, அந்த உடலால தன்னை அறிய முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. நிச்சயமா முடியும். பிறவை அறிய முடியுமா? அதுவும் முடியும். அப்படின்னா உடல்ங்கிறது இப்ப ஜடம் இல்லை. ஏன்னா இப்ப உடலுக்கு வந்து உயிர் பொருள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு ஆன்மா மூலமா. இப்ப உடல் வந்து தன்னையும் அறியுது மற்றதையும் அறியுது, அது தன்னை நல்லா உணர்ந்துக்குது. பொதுவா நம்ம வந்து உடல்னாக்க ஒரு உடம்புன்னு தான் நினைக்கிறோம். அதாவது உடம்பு வந்து ஜடம் அப்படின்னும்
அதுல இருக்கிற ஆன்மாதான் உயிர் பொருள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. ஏன்னா உண்மையில வந்து உடம்புங்கிறது வெறும் உடம்பு கிடையாது, உடல்ங்கிறது ஆன்மா தான். உடல் வேற ஆன்மா வேற இல்ல, உடலா இருக்கிறதே ஆன்மா தான். அதனால உடலா இருக்கிறதும் ஆன்மாவா இருக்கிறதும் ஆன்மா தான். அதனால உடல் பிரிந்த நிலையில இயக்கம் இல்லாம இருக்கிற பிணம் தான் ஜடப்பொருள், உடம்பு இல்ல. அந்த பிணம் தான் ஒரு சதம்னு சொல்றோம். அதனால சதம் வேற உடம்பு வேற. உடம்புல இருக்கிற எல்லா உணர்வுமே ஆன்மாவோட உணர்வு தான். உடம்புல இருக்கிற எல்லா அறிவுமே ஆன்மாவோட அறிவு தான். உடம்புல இருக்கிற எல்லா இயக்கமுமே ஆன்மாவோட இயக்கம் தான். அதனால உடம்ப வந்து வெறும் ஜடம்னு சொல்லி நம்ம குழப்பிக்கிட்டோம்னா நம்ம உண்மையை வந்து தவற விட்டுருவோம், மெய்ப்பொருளை தவற விட்டுருவோம். இதை பத்தி நம்ம கொஞ்சம் நாளைக்கு விளக்கமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப உடல் ஆன்மா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதாவது உடம்புங்கிறது ஆன்மாதான் நம்ம நேற்று சொன்னோம். அதனால உடல் உணர்வை வந்து நம்ம ரொம்ப அற்பமானதான் நினைக்க கூடாது. உடல் வழியா செயல்படுறதுனாலே அது ஒரு கீழான உணர்வு கிடையாது. எல்லா உணர்வுமே வந்து ஆன்மீக உணர்வு தான். எல்லா இயக்கமுமே ரொம்ப ஆன்மீக முக்கியத்துவமானது தான். நம்மோட புலன் உணர்வு எல்லாமே தாழ்வானது கிடையாது, அது எல்லாமே ஆன்மீகமானது தான். அதனால நம்ம உடல்லையும் உடல் உணர்வுலையும் நம்ம ஆன்மாவை தரிசிக்கிறது தான் நல்ல சரியான பார்வையா இருக்கும். சித்தர் கூட ஒருத்தர் சொல்றார், முன்னம் உடலை இழுக்கென்று நினைத்திருந்தேனேன்னு சொல்லிட்டு. அதாவது உடலோட முக்கியத்துவம் தெரியறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பாடியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு அதை இழுக்குன்னு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டனே அப்படின்னு சொல்லி அதையும் அவர் சொல்றாரு. அதனால எங்கேயும் பரவி இருக்கிற இந்த ஆன்மாவை வந்து நம்ம சும்மா சாதாரணமா அளந்துட முடியாது. அதுக்கு தோற்றம் மறைவுன்னு எதுவும் கிடையாது. அது நீரிலும் நனையாது, நெருப்புலையும் வேகாது. அது வந்து மனசுக்கோ புலனுக்கோ புலப்படாதது. அந்த மாதிரியான ஒரு அதீத பொருள் தான் வந்து அந்த ஆன்மாவானது. நம்மோட உடலாவும் இருக்கு, மனமாவும் இருக்கு, அந்த கரணமாவும் இருந்து நல்லா இயங்குது. அது உடலா இயங்குறதுனால உடல் மட்டும்தான் ஆன்மா கிடையாது, மனசா இயங்குறதுனால மனசு மட்டும்தான் ஆன்மா கிடையாது, அந்த கரணமா இயங்குறதுனால அந்த கரணம் தான் ஆன்மா கிடையாது. எனவே அது வந்து ஒரு எல்லைக்குட்படாத பொருளா அந்த ஆன்மாவானது உடலாவும் மனமாவும் அந்த கரணமாவும் எல்லைக்கு உட்பட்டு இருக்குது, அதே சமயத்த எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்குது. எனவே இப்ப வந்து ஒரு சின்ன உதாரணம் கூட உங்களுக்கு சொல்லலாம். இப்ப நம்ம சூரியனை பாக்குறோம். சூரியன் வந்து ஒரு நீர் தடாகத்துல வந்து அப்படியே பிரதிபலிக்குது. இப்ப தடாகத்துல இருக்கிற அந்த பிம்பம் வந்து சூரியன் தான். சூரியனும் அந்த பிம்பமும் வேற வேற இல்ல. ஆனா நீர் சலனத்துல வந்து அந்த பிம்பம் லேசா அசையுது. இப்ப பிம்பம் அசைறதுனால சூரியனே அசையுதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்க கூடாது. இப்ப பரம்பொருளை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப பரம்பொருள் அப்படின்னா பரம்பொருள் வந்து எப்பொழுதுமே வந்து புனிதமானது தான். அதுக்கு போய் நம்ம புதுசா எதுவும் புனிதத்தை கற்பிக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. பரம்பொருள் வேற, நம்ம உடல் வேற, பரம்பொருள் வேற, நம்ம மனம் வேற, பரம்பொருள் வேற, நம்ம அந்த கரணம் வேற அப்படின்னு சொல்லி நாம வந்து பரம்பொருளுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பரம்பொருளா தான் இருக்கு. நம்ம உடம்பே பரம்பொருளா தான் இருக்குது, நம்ம மனமே பரம்பொருளா தான் இருக்குது, நம்மளுடைய அந்த கரணமே பரம்பொருளா தான் இருக்குது. இந்த நிலையில வந்து நம்ம மனம்னா என்ன, அந்த கரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். மனசு வேற, அந்த கரணம் வேறு இல்ல. அந்த கரணத்தை தான் நம்ம வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலா பிரிச்சு பேசுறாங்க. மொத்தமா சேர்த்து அந்த கரணங்கிறாங்க. நம்ம வந்து இப்ப சுருக்கமா இங்க விளங்கிக்கிறதுக்காக இந்த மனம்ங்கிறத வந்து ஒட்டு மொத்தமா அந்த கரணம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதனால நம்ம வந்து உடம்பையும் மனசையும் பரம்பொருளா ஏத்துக்கிட்டு அதன் மீது நம்ம பக்தியும் அக்கறையும் காட்டுறது தான் நம்மளோட
மூணு முதல் கடமையா இருக்கணும். அப்படி ஈடுபாடு காட்டுறப்ப நம்மளோட உடம்பும் அதனோட அசைவும் உணர்வும் ஒரு புனித தன்மையோட செயல்படுது. நம்மளோட மனசோட அத்தனை அசைவும் உணர்வும் ஒரு புனித தன்மையோட செயல்படுது. எனவே நம்மளோட உடல் உணர்வையும் மன அசைவையும் அன்போடு அணுகி ஈடுபாட்டோடு உணர்வோடு அதை ஏற்றுக்கிறதுங்கிறது அது தியானம்னு சொல்லாம வேற எப்படி தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நன்றி, வணக்கம். எனவே தியானங்கிறது வந்து நம்ம நம்மளை நாமே வந்து நேசிச்சு இது பண்றது தான். நம்மளோட உடல் உணர்வையும் மன அசைவையும் ரொம்ப ஈடுபாட்டோட அணுகி அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் தியானம். நன்றி, வணக்கம்.